ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு பூதத்தை எப்படியாவது வசப்படுத்தி தன்னோட எல்லா வேலைகளையும் அதை செய்ய வைக்கணும்னு ஒரு வேண்டாத ஆசை வந்தது. அதுக்காக அவர் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணினார். மந்திரங்கள்லாம் ஜபிச்சு ஒரு பூதத்தை வரவழைச்சிட்டார். அந்த பூதம் சொல்லிட்டு, நீ என்ன உத்தரவு போட்டாலும் செய்வேன், உன்னோட வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்படுவேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா, எனக்கு நீ வேலை கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் என்னை நீ சும்மா விட்டாலும் உன்னை நான் முழுங்கிடுவேன்னுது. விவசாயியும் அவ்வளவுதானேன்னு நினச்சி சரின்னு ஒத்துண்டார். அந்த நிபந்தனையை மனசில் வச்சுட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்ய சொன்னார். ஒரு பெரிய மாளிகை கட்டினார். ஒரே நாளில் அந்த பூதம் மாளிகையை கட்டி முடிச்சுட்டு அந்த விவசாயிக்கிட்ட வந்து அடுத்த வேலை கொடுன்னுது. அப்புறம் தரிசாக கிடந்த தன்னோட நிலம் எல்லாத்தையும் புல்லு வெட்டி உழுது போட சொன்னார். அதையும் ஒரே நாளில் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பூதம் விவசாயிக்கிட்ட வந்து, அடுத்த வேலை என்ன, சீக்கிரம் சொல்லுன்னுது. இது என்னடா பெரிய வம்பா போச்சு, இந்த பூதம் எனக்கு எஜமானன் மாதிரி என்ன மிரட்ட ஆரம்பிச்சுடுத்தேன்னு நொந்துண்டார் விவசாயி. ஆத்துலேருந்து என்னோட வயல் வரைக்கும் வாய்க்கால் வெட்டுன்னு சொல்லிட்டு அது திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு முனிவர்கிட்ட போய் தன்னோட கஷ்டத்தை சொன்னார். முனிவரும் அந்த விவசாயிக்கு இறக்கப்பட்டு ஆலோசனை சொன்னார். ஒரு மரத்தூணை கட்ட சொல்லு, அடுத்த உத்தரவு வர வரைக்கும் பூதம் அது மேலே ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கணும்னு சொல்லு. அடுத்த வேலை சொல்லவே சொல்லாத. அந்த பூதம் தூண்ல ஏறி ஏறி இறங்கி கடைசியில களைச்சி போய் ஓடிடும்னார். அவர் திரும்ப வந்தப்போ பூதம் வாய்க்கால வெட்டிட்டு இவருக்காக காத்துருந்தது. முனிவர் சொன்ன மாதிரியே அந்த பூதத்தை தூண் கட்டி அதில் ஏறி ஏறி இறங்க சொன்னார் விவசாயி. முதல்ல அலட்சியமாக ஏறி இறங்கின பூதம் விவசாயி அடுத்த வேலை தராததுனால நேரமாக ஆக களைச்சி போயிடுத்து. கொஞ்சம் கூட ஓய்வு வழிவே இல்லை. விவசாயியோ அடுத்த வேலை எதுவும் சொல்கிற மாதிரியே தெரியல. களைச்சி போன பூதம் மறுநாள் ராத்திரி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடியே போயிடுத்து. அந்த பூதம் வேற யாரும் இல்லை, நம்ம மனசில் இருக்கிற அகம்பாவம்தான் அந்த பூதம். கடவுளோட நாமம் தான் அந்த தூண். கடவுளோட நாமங்கிற தூண்ல ஏறி ஏறி இறங்கிட்டு அதுலேயே லயிச்சுட்டா அந்த அகம்பாவம்ங்கிற பூதம் களைச்சி போய் ஓடி போயிடும். அகம்பாவம் போயிட்டா கடவுள் நமக்குள்ள வந்துடுவார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே வெற்றியாக தான் இருக்குங்கிறத சொல்லணுமா என்ன? ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.